டாப் 10 கிரைம் த்ரில்லர் அண்டர் ரேட்டட் மூவி பார்ட் 2 தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது நிபுணன். இந்த படத்தை இயக்குனர் அருண் வைத்தியநாதன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல அர்ஜுன், பிரசன்னா, வரலட்சுமி, சத்குமார், வைபவ் ஆகியோர் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அர்ஜுனுக்கு 150வது படமா அந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, சீரியல் கில்லர் தொடர்ந்து 3 கொலை பண்றாரு. இந்த 3 கொலையை பண்ணும்போதும் அடுத்து யாரை கொல்ல போறாருங்கிற க்ளூவை விட்டுட்டு போறாரு. இந்த கேஸை இன்கேஷன் பண்றதுக்காக அர்ஜுன் வராரு. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரலட்சுமி, பிரசன்னா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களாங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது எச்சரிக்கை. 2018ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் சர்ஜுன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சத்யராஜ், வரலட்சுமி, சத்குமார், கிஷோர் ஆகியோர் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கிஷோர் சின்ன வயசுல தான் செய்த கொலைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு 14 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றாரு. அப்படி வருபவர் தன்னுடைய அக்கா பையனான தாமஸை சந்திக்கிறாரு. தாமஸ் ஒரு சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நிலையில ரெண்டு பேரும் சேர்ந்து கடத்தல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதற்காக தாமஸ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க போனான வரலட்சுமி ஒரு பெரிய பணக்கார பெண். அவளை கடத்திட்டு அவங்களோட அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. அவங்க அப்பாவும் போலீஸ் கிட்ட போகாம அவளோட பழைய நண்பரான ரிட்டையர்ட் டிஏஜியான சத்யராஜை போய் பாக்குறாரு. அவர் ஹெல்ப் பண்ணாரா இந்த பெண்ணை மீட்டு எடுத்தாங்களாங்கிறதுதான் அந்த படத்தோட கதை. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது சரபம். 2014ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் அருண் மோகன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நவீன் சந்திரா, சன் ருத்ரா லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, விக்ரம் குறுகிய காலத்துல பணம் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அதனால மாட்டிக்காம தப்பு பண்ணி பணம் கிடைச்சுன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அவர் ஒரு ஆர்கிடெக்ட். 8 மாசமா கஷ்டப்பட்டு ஒரு தீம் பார்க் பிளான் போட்டு பெரிய கிளைண்டான சந்திரசேகரை போய் பாக்குறாரு. அப்படி போன இடத்துல சந்திரசேகர் மகளான ஸ்ருதி ஒரு ட்ரக் அடிக்டர். ஸ்ருதி அப்பா கிட்ட பணம் கேக்குறாங்க. ஆனா சந்திரசேகர் மறுத்து அவளை திட்டி அனுப்புறாங்க. இத கோபத்துடன் விக்ரமை போய் பார்த்து அவருடைய பிளான் வேண்டான்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அந்த அசிங்க தாங்கிக்க முடியாம விக்ரம் தண்ணி போட்டுட்டு ஸ்ருதி ஏதாவது பண்ணணும்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி போன இடத்துல ஒரு பெண் செவ்ரேறி குதிக்கிறத பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு பிளான் போடுறாங்க. உனக்கும் பணத்து மேல ஆசை, எனக்கும் பணத்து மேல ஆசை, நான் சொல்றத செய்யின்னு சொல்றாங்க. நீ என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 30 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுன்னு சொல்றாங்க. அவனும் பணத்தை ஆசையால அவரை மிரட்டி பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நியூஸ்ல அந்த பொண் கடற்கரை ஓரமா இறந்து கிடக்குறத பாக்குறாரு. இவனுக்கும் வெளியில கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவர் போய் பாக்குறாரு, அந்த பொண்ணும் அவளோட அப்பாவும் உயிரோட இருக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படி உயிரோட வந்தாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது K-13. 2019ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் பரத் நீலகண்டன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல அருள் நிதி, ஸ்ரத்தா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, அருள் நிதி ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஆசையில இருக்கிறாரு. ஸ்ரத்தா ரைட்டர் ஆகணுங்கிற ஆசையில இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு பப்ல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகுறாங்க. ஸ்ரத்தாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்படி போன இடத்துல விடிஞ்சதும் அருள் நிதி கையை கட்டி போட்டிருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஸ்ரத்தா கை அறுக்கப்பட்டு கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்ன, அருள் நிதி தப்பிச்சாராங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த லிஸ்ட்ல 6வது இருக்கிறது கொலைகாரன். 2019ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விஜய், ஆண்டனி, அர்ஜுன் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல பாதி எரிக்கப்பட்ட போனா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஈவிகேஷன் பண்றவரா அர்ஜுன் வராரு. இந்த கொலையாளி யாருன்னு விசாரணை நடத்தும் போது விஜய் ஆண்டனி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரணடைகிறாரு. முதல்ல இருந்து விஜய் ஆண்டனி இந்த கொலையை பண்ணவில்லைங்கிற சந்தேகம் இருக்குது. இதை பின்தொடர்ந்து விஜய் ஆண்டனி யாரு, இந்த கொலைக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக சரணடைகிறார் என்பதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களாங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது கேம் ஓவர். 2019ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் அஸ்வின் சரவணன் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல லீடிங் ரோல்ல டாப்ஸி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல கேன்சர் வந்த பெண் மர்மமான நபரால தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல டாப்ஸி ஒரு கேமர். அவருக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும். டாப்ஸி அவன சரி ரியாக்ஷன் வியாதியால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது புத்தாண்டப்போ நடக்கிற விஷயங்கள் அதே நாள் திரும்ப வர வர அவங்களுக்கு பயம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல பயம் போவதுக்காக கையில பச்சை ஒன்று குத்துறாங்க. ஆனா அந்த பச்சை ஒருத்தவங்களை எரிச்ச சாம்பல்ல இருந்து குத்தப்பட்டதுன்னு தெரிய வருது. இதுல இருந்து தப்பித்தாரா, அந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது வெள்ளைப்பூக்கள். 2019ல் வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் விவேக் இளங்கோவன் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல காமெடி ஆக்டர் விவேக் லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ரா இண்டிமேட் போலீஸ் ஆபீசரா விவேக் தன் பையனை பார்க்க வெளிநாட்டுக்கு போறாரு. அப்படி அங்க போன இடத்துல அவங்க வீட்டை சுத்தி உள்ளவங்க மர்மமான முறையில கடத்தப்படுறாங்க. அப்படி கடத்தப்படுற ஒவ்வொருத்தரும் பலமாக தாக்கப்பட்டு கடத்தப்படுறாங்க. கடத்தப்படும் காரணம் என்ன, இதையெல்லாம் விவேக் கண்டுபிடித்தாராங்கிறது அந்த படத்தோட மீதி கதை.
இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்குறது விடியுமன். 2013ல வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் பாலாஜி இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல கே குமார் பூஜா லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்க பூஜாக்கு பெரியய்யா அப்படிங்கிறவரோட பழக்கமா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரியய்யாவுக்கு நந்தினிங்கிற பெண்ணை கூட்டிட்டு வராங்க. அப்போது பூஜாவும் நந்தினியும் ரொம்ப நெருக்கமாறாங்க. அந்த பெண்ணை கொடுமைப்படுத்த நினைக்கும் போது பெரியய்யாங்கிறவரை கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு அந்த பெண்ணையும் காப்பாத்துறாங்க பூஜா. கடைசியில அந்த பெண்ணை காப்பாத்துனாங்களா, அதுல இருந்து வெளியில வந்தாங்களாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஜிவி. 2019ல வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் விஜய் கோபிநாத் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வெற்றி, மோனிகா, கருணாகரன், ரோகிணி லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, மதுரையில இருந்து வேலை தேடி வர்றாரு சரவணன். அவர் ஆனந்திங்கிற பெண்ணை காதலிக்கிறாரு. இப்படி காதலிச்சுட்டு இருக்கிற சமயத்துல சரவணன் ஏழைங்கிறதால அந்த பொண்ணு விலகி போறாங்க. இப்ப பணம் தான் இல்லைன்னு நினைக்கிற சரவணன் அந்த பணத்தை குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறாரு. தன் குடையிருக்கும் வீட்டு ஓனர் கிட்ட 50 பவுன் நகையை கொள்ளடிக்கிறாரு. அது அங்க உள்ள ஒருத்தர் மேல பழிய தூக்கி போடுறாரு. அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது விவோன். 2019ல வெளிவந்த அந்த படத்தை இயக்குனர் பாவேல் நவகி தான் இயக்குறாரு. இந்த படத்துல ராமருண் கேஸ்ட்ரோ, விஷ்ணு பிரியா பிள்ளை லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்புள்ஸ் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனையால வெறுத்து ஒரு கட்டத்துல பெரிதாகி ரெண்டு பேரும் பிரிய நிலை வரும்போது அந்த காதலன் தன் காதலி கிட்ட இன்னொரு வாய்ப்பு கேட்க காத்திட்டு இருக்காரு. அப்படி காத்திட்டு இருக்கும் போது அந்த காதலி மர்மமான முறையில வீட்டு வசல இறந்து கிடக்காங்க. பாரக்சி எக்ஸ்போர்ட்டா இருக்கிறாரு ராமருண் கேஸ்ட்ரோ. இவருக்கு நைட்டோகோபியாங்கிற வியாதி இருக்கு. இந்த வியாதி என்னன்னா, அவருக்கு இருட்டு என்றாலே பயம், அதனால அவர் சாக கூட நேரலாம். இதையெல்லாம் தாண்டி அந்த கொலையாளி யார், அந்த கொலைக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாராங்கிறது அந்த படத்தோட மீதி கதை.